ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி ரிக்வெஸ்டட் டாபிக்ஸ் இன் மை சேனல் சோ இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் அண்ட் கேரட் வச்சு ஒரு மெயின் டிஷ் பண்ண போறோம் இதுல நம்ம ரைஸ் இல்ல மாவு அந்த மாதிரி எதுமே யூஸ் பண்ண போறது கிடையாது ஒரு ஹெல்தியான சிக்கன் ரெசிபி தான் சீக்கிரமாவே பண்ணிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஃப்ரை நூடுல்ஸ் அந்த ஸ்டைல்ல இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் சோ வித்out எனி ஃபர்தர் டியிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நம்மளோட சிக்கனை வந்து மாரினேட் பண்ணி வச்சிடலாம் சோ சிக்கன் பாத்தீங்கன்னா நான் ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கேன் அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிக்கலாம் சோ அப்பதான் வந்து நம்ம அந்த ஸ்டில் ஃப்ரைல சேக்கும்போது அது குக்க ஆயிட்டு நல்லா வரும் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்றேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்றேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு கால் எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு ஜூஸ் ஆட் பண்றேன் இதல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு லெமன் ஜூஸ் வரும் சோ இப்போ இத நல்லா வந்து mix பண்ணி விட்டுடலாம் இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு ஒரு 15 minutesக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம் அடுத்து வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு half red onions எடுத்துக்கேன் half இருந்தா போதும் ஏன்னா நிறைய onions போட்டோம்னா அதுல ஆனியனா இருக்கும் சோ இத வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து ரெண்டு கிரீன் chilies எடுத்துக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதல காரத்துக்கு வந்து நம்ம பெருசா ஏதும் ஆட் பண்ண போறது இல்ல அதனால நான் இந்த ரெண்டு கிரீன் chilies வந்து இந்த மாதிரி சின்னதா chop பண்ணிக்கிறேன் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் பெல் pepper எடுத்துக்கேன் capsicum இது வந்து ஒரு half இருந்தா போதும் இதுவும் ஆப்ஷனல் தான் பட் இது ஆட் பண்ணோனா கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா அதனால தான் இத இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்டில் ஃப்ரைல ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கனா இந்த ஜிஞ்சர் அண்ட் garlic தான் அத வந்து இப்போ இந்த கிரேட்டர் வச்சு நான் கிரேட் பண்ணிக்க போறேன் நீங்க ஃபைனா chop பண்ணி கூட போட்டுக்கலாம் பட் இது வந்து ரொம்ப ஈஸி இல்லையா சோ அதனால தான் இப்படி பண்றேன் சோ நம்ம கிரேட் பண்ண ஜிஞ்சர் அண்ட் garlic பாத்தீங்கனா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும் சோ இதையும் ஓரமா வச்சிடலாம் அடுத்து வந்து நம்மளோட முக்கியமான இன்கிரிடியன்ட் கேரட் ஃபர்ஸ்ட் வந்து இத பீல் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த கேரட் வந்து இந்த பீலர் வச்சு அப்படியே நம்ம பீல் பண்ணிட்டே இருக்க போறோம் சோ நமக்கு வந்து இந்த ஒரு நூடுல்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் பீல்ட் கேரட் இத வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்டில் ஃப்ரை பண்ண போறோம் இந்த கேரட் பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் வரும் கால் கிலோ இது செஞ்சோம் அப்படினா கண்டிப்பா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் நீங்க இந்த மாதிரி பீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேரட்டோட கோர்லாம் இருக்கும் இல்லையா அத கூட நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்ல அதை இந்த மாதிரி நல்லா வந்து chop பண்ணிக்கோங்க சோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு சோ இப்போ வந்து நம்ம சிக்கன் குக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேன் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிரலாம் இத இந்த மாதிரி ஒரு மீடியம் फ्लेம்ல ஒரு 10 मिनिट्स குக் பண்ணா போதும் சிக்கன் நல்லா குக்க ஆயிருச்சு பாருங்க இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாம அப்படியே ஓபன் फ्लेம்லயே குக் பண்ணனும் இல்லனா வந்து சிக்கன் தண்ணி விட்டுடும் சோ இப்போ இத நம்ம எடுத்துடலாம் இப்போ ஸ்டில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் சோ இது வந்து கொஞ்சம் ஹை फ्लेம்லயே வச்சு பண்ணனும் அப்பதான் வந்து அந்த ஸ்மோக்கி फ्लेவர் லைட்டா வரும் சோ இப்போ வந்து இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்றேன் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சிருந்த ஜிஞ்சர் garlic ஆட் பண்றோம் இது நல்லா அந்த வாசனை போற வரைக்கும் இத வதக்குங்க இது இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு இந்த சமயத்துல வந்து நம்ம chop பண்ண green chili ஆட் பண்றோம் கொஞ்சம் flame reduce பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம்
ரெட் ஆனியன்ஸ் ஆட் பண்றேன். இது கூடவே சேர்த்து நம்மளுடைய கேப்சிகமையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கேரட்டோட கோர் அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கை விடாமல் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் பெப்பர் எல்லாம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வதக்குங்க. இது சீக்கிரமே குக் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வதக்கினா போதும். இந்த மாதிரி இடுக்கி தாங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிர் ஃப்ரைக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ். நான் வந்து இன்றைக்கி லோ சோடியம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே போட தேவையில்லை. ஸோ இப்போ அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருது நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கனும் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நூடுல்ஸ் எல்லாம் எப்பயுமே பண்ணும்போது இந்த மாதிரி தாங்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நூடுல்ஸ் எதுவும் பிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ கடைசி 30 செகண்ட் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேரட் அண்ட் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சூட்டபிளான ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன், அதே சமயத்தில் கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.